வெல்கம் டு ஷேக்பீடியா. நான் பாலாஜி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரே லேப்டாப்பில் ரெண்டு ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லேப்டாப்பில் ஒரே டைமில் ரெண்டு ஹார்ட் டிஸ்க் இன்செர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ப்ராடக்ட் தான் தேவைப்படும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை நான் வந்து அமேசானில் பை பண்ணி வாங்கினேன். அமேசான் லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன். மறக்காமல் அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் லேப்டாப்பில் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா நீங்கள் இது எக்ஸ்ட்ரா இன்னொரு ஹார்ட் டிஸ்க் வாங்கி நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த ப்ராடக்ட். இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்தோடனே ஒரு கார்டு இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த செகண்ட் ஹார்ட் டிஸ்க் கேடி, இதோட நேம் வந்து செகண்ட் ஹார்ட் டிஸ்க் கேடி. இங்கே வந்து அதோடய போர்ட் ஒன்று இருக்குது, அது லேப்டாப் கூட நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காக. அப்புறம் நாலு ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுத்துருக்காங்க. இதை கேடி கூட வந்து நம்ம ஹார்ட் டிஸ்கை ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு. அப்புறம் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கேடியோட கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க, பிளாக் கலரில். இது வந்து நம்ம லேப்டாப்பில் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பளபளப்பாக இருக்க தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அது லேப்டாப் கலர்லேயே ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து லேப்டாப்பில் அதை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இது அழகாக நம்ம வந்து அதில் மாட்டிட்டோம்னா நமக்கு வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு பட்டன் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. வெறும் டிசைன் மட்டும்தான், பட்டன் கிடையாது. இப்போ நான் வந்து பழைய லேப்டாப்லேருந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் எடுக்க போகிறேன். நான் ஹார்ட் டிஸ்கோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைன்னா கிளிக் பண்ணி டவுன் பை பண்ணிக்கோங்க. என்கிட்ட பழைய லேப்டாப் இருக்கிறதுனால நான் இதுலேருந்து ஹார்ட் டிஸ்க் கைட்டிக்க போகிறேன். உங்கள்கிட்டயும் பழைய லேப்டாப் ஏதாச்சும் தேவையில்லாத இருந்ததுன்னா கைட்டிக்கோங்க. இதில் வந்து ரெண்டே ரெண்டு ஸ்க்ரூ தான் இருக்குது ஹார்ட் டிஸ்க் கைட்டுறதுக்கு. இதுக்கு தனியாக கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஓல்டு லேப்டாப்பு, அதனால் இதில் வந்து தனியாக ஹார்ட் டிஸ்க் வந்து கம்பார்ட்மெண்ட் தனியாக இருக்கும். ஆனால் புதுசாக லேப்டாப்லாம் அந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட்ஸ் தனியாக இருக்காது. அழகாக ரெண்டே ரெண்டு ஸ்க்ரூ தான். அப்படியே கைட்டிட்டு நம்ம அந்த கவரை வெளியே எடுத்துடலாம். இப்போ வந்து உள்ளே நம்மளோட ஹார்ட் டிஸ்க் இருக்குது. அப்படியே அதையும் அழகாக எடுத்துட வேண்டியதான். பார்த்து பொறுமையாக எடுங்க. இது கொஞ்சம் உடஞ்சிடாமல் அழகாக எடுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து திரும்ப அதை யூஸ் பண்ண முடியும். இந்த லேப்டாப்பில் சீகேட் ஹார்ட் டிஸ்க் இருக்குது. 320 GB இது. இப்போ அழகாக அந்த கவரை மட்டும் நம்ம அழகாக ரிமூவ் பண்ணால் தான் நம்ம வந்து அழகாக அந்த ஹார்ட் டிஸ்க் கேடியில் வந்து இன்சர்ட் பண்ண முடியும். இப்போ அந்த ஹார்ட் டிஸ்க் கவரில் இருக்க ரெண்டு ஸ்க்ரூவையும் அழகாக ரிமூவ் பண்ணுறேங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த கவர் நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ அழகாக நம்ம ஹார்ட் டிஸ்க்கை மட்டும் தனியாக எடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம வந்து அந்த செகண்ட் ஹார்ட் டிஸ்க் கேடி, அதில் வந்து நம்ம இப்போ இன்சர்ட் பண்ண போகிறோம். இதுதான் அதோட கவரு. தனியாக எடுத்தாச்சு இப்போ. சரி வாங்க, இப்போ அந்த கவரில் இன்சர்ட் பண்ணலாம். இது கொஞ்சம் இன்சர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பார்த்து பொறுமையாக இன்சர்ட் பண்ணணும். அதோட கனெக்டரில் எந்த டேமேஜே ஆகாமல் பொறுமையாக இன்சர்ட் பண்ணுங்கள். இதை வந்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு கொடுத்துருக்க நாலு அந்த ஸ்க்ரூவையும் இந்த ஹார்ட் டிஸ்க் கேடியில் வச்சு நம்ம இந்த ஹார்ட் டிஸ்க்கை ஸ்க்ரூ பண்ணணும். அதுக்காக தான் அந்த நாலு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இந்த ஹார்ட் டிஸ்கோட பேக் சைடில் வந்து நாலு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸில் அப்படியே அழகாக நம்ம வந்து அதை ஸ்க்ரூ பண்ணுற வேண்டியதான். ஸ்க்ரூ பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹார்ட் டிஸ்க் வந்து இடம் நகராமல் அப்படியே இருக்கும். ஓகே, நம்ம இப்போ ஸ்க்ரூ பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம கடைசி ஸ்க்ரூ வந்து ஸ்க்ரூ பண்ண போகிறோம். ஸ்க்ரூ பண்ணி முடித்தாச்சு. இப்போ நம்ம லேப்டாப்பில் வந்து இதை கனெக்ட் பண்ணலாம். நீங்கள் எந்த லேப்டாப்பில் கனெக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த லேப்டாப் எடுத்துக்கோங்க. உங்கள் லேப்டாப்பில் டிவிடி ட்ரைவ் இன்சர்ட் பண்ணுற ஆப்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து இன்சர்ட் பண்ண முடியும். நான் வந்து லெனோவா E4125 அந்த மாடல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்க்ரூ, ஒரு ஸ்க்ரூ ஒன்று இருக்கும், இந்த ஸ்க்ரூ தான் நம்ம அழகாக கைட்டணும். அதை கைட்டினதுக்கப்புறம் அந்த டிவிடி ட்ரைவ் இன்சர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கவர் கொடுத்துருப்பாங்க. அந்த கவரை வந்து அழகாக எடுத்துடணும். டிவிடி ட்ரைவ் இன்சர்ட் பண்ணுற இடத்துல அந்த கவர் இருக்கும். டிவிடி ட்ரைவ் அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு ஸ்க்ரூ மட்டும் கைட்டினா போதும், அந்த கவரை வந்து நம்ம ஈஸியாக எடுத்துடலாம்.
இப்போ கவர் எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை இந்த இடத்துல வந்து நம்மளோட ஹார்ட் டிஸ்க் கேடியை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். அந்த டிவிடி டிரைவ் எந்த பொசிஷனில் இருந்ததோ அதே பொசிஷனில் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். இதை பாருங்கள், ரெண்டு பொசிஷனும் ஒரே மாதிரியே இருக்குது. இப்போ நம்ம வந்து அழகாக அதை வந்து இன்சர்ட் பண்ணிட வேண்டியதான். இப்போ அது மேலே வந்து ஒரு கவர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த டிவிடி அந்த ஹெச்டிடி கேடி இருக்குல்ல, அந்த கவர் அதுக்கு மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோடய சேஃப்டிக்காக அந்த கவரை இப்போ நம்ம ரிமூவ் பண்ணலாம். அதை நான் ரிமூவ் பண்ண மறந்துட்டேன். ஓகே, நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அழகாக இன்சர்ட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம இப்போ இன்சர்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த கேடிக்கு மேலே ஒரு பிளாக் கலரில் ஒரு கவர் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்களா, அதை நம்ம இப்போ இன்சர்ட் பண்ணலாம். அதுக்கு தனியாக ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அதை இன்சர்ட் பண்ணலாம். அழகாக அந்த ஹோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சு அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ண வேண்டியதான். ஓகே, நம்ம ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம லேப்டாப்பில் இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நம்மளோட ஹார்ட் டிஸ்க் வந்து இப்போ ஒர்க் ஆகாதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். அட் அ டைமில் ரெண்டு ஹார்ட் டிஸ்க்கும் ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். நான் லேப்டாப்பில் பவர் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம டிஸ்க் பிசி ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிட்டு டிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த கம்ப்யூட்டரில். நம்ம இப்போ அதை தான் ஓப்பன் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட ஹார்ட் டிஸ்க்கு. ஒழுங்காக தான் ஒர்க் ஆகுது. இப்போ நான் இதில் பார்ட்டிஷன் பிரிக்கணும். அதுக்காக நான் இப்போ கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் வந்து மேனேஜ் அப்படின்னு இருக்குது பாருங்கள், மூணாவதாக அதை கிளிக் பண்ணுங்கள். விண்டோஸ் 7 இருந்ததுன்னா டிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு தான் காட்டும். விண்டோஸ் 10 வெறும் மேனேஜ் மட்டும் காட்டுது. நீங்கள் புதுசாக ஒரு ஹார்ட் டிஸ்க் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் ஆக கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அதனால தான் அப்படி இருக்குது. இங்கே டிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே டிஸ்க் 0, டிஸ்க் 1 அப்படின்னு இருக்குது பாருங்கள். டிஸ்க் 1 நம்ம புதுசாக இன்சர்ட் பண்ண ஹார்ட் டிஸ்க்கு. ஏன்னா நம்ம வந்து 320 GB இன்சர்ட் பண்ணோம், அங்கே வந்து 298 GB டோட்டலாக காட்டுது. பக்காவாக நம்மளோட ஹார்ட் டிஸ்க் வந்து ஒர்க் ஆகுது. நான் இந்த வீடியோவில் காட்டின ப்ராடக்டோட லிங்க்ஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் தேவைன்னு செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் பை பண்ணிக்கோங்க, சேனல் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் அதை வந்து நியூ சிம்பிள் வாயிலிங் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். புதுசாக ஒரு பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணுறேன் நான். இதோட நேம் நான் இப்போ வந்து ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஹார்ட் டிஸ்க் 2 அப்படின்னு கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட நியூ ஹார்ட் டிஸ்க் வந்து நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இது போல் உங்களுக்கு என்ன வீடியோ தேவைப்படுதோ அதை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ அடுத்ததை போல ட்ரை பண்ணுறேன்.